வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் பம்புங்க நானூறு அடி ஆழத்தில் இந்த பம்பை வச்சுருக்குறோம் ஒன்றரை இஞ்சி டெலிவரி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஏசி டிசி மோட்டார் தான் சோலார்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும் ஏசி வீட்டில் இருக்கிற த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு அதுலேயும் நம்ம ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ட்ரைவ் டெக்னாலஜி மூலிமா பண்ணி கொடுத்துருக்குறோம் இது அறந்தாங்கி பக்கத்தில் மரமடக்கி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அந்த ஊரில் போட்டு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து இந்த போர் வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு போருங்க இங்கே வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் கலவையாக வந்தது செம்மண் கலந்த மண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்பு வந்து மாட்டிக்கிடுச்சு உள்ளே போய் கம்ப்ளீட்டாக சேரும் சகதியமாக போய் மாட்டிருச்சு ஒரு நாலஞ்சு முறை அந்த பம்பை வெளியில் தூக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த பம்பை வேறு வழி இல்லாமல் அங்கே சுற்றுப்பகுதியில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே புதுசாக போடுற எல்லா போருமே இப்படி தாங்க இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஓடுன பிறகு தான் இந்த போர் வந்து தெளிவாகும் அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி இடங்களில் சோலார் பேனலில் நம்ம வந்து பம்பு போடுறது ரொம்ப சிரமம் அதனால ஜெனரேட்டர் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பம்பை வந்து நம்ம ஸ்டார்டர் மூலியமாக கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் நாலு நாள் ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊற்று கண்ணெல்லாம் திறந்து நல்லா தண்ணி வர ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் டைரெக்டாக சோலாரில் கொடுத்தோம் அப்புறம் சோலாரில் தெளிவாக ஓட ஆரம்பிச்சிருச்சு தண்ணியும் நல்லா ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக வந்துச்சு ஜெனரேட்டரில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் எடுத்து ஓடிச்சு சோலாரில் போடும்போது கரெக்டாக எட்டு ஆம்பியர் ஏழாம் ஆம்பியர் அப்படி எடுத்து தேவையான தண்ணி அவங்களுக்கு கிடைச்சிது போரில் அந்த தண்ணி நல்லா ஈல்டு இருந்தது ஆனால் அந்த தண்ணியுடைய தரம் தான் ரொம்ப கொ கம்மியாக இருந்தது செம்மண் காவி கலந்த மண் இந்த மாதிரி இருக்கிற போரில் வந்து சோலார் பம்பு ரன் ஆகாது ஏன்னால் அந்த மெதுவாக ஸ்டார்ட் ஆகி மெதுவாக ஸ்டாப் ஆகிறதுனால இந்த சோலார் பம்பு வந்து அந்த மெதுவாக ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் மண் இருந்தால் கூட பிடிச்சு நின்று போயிடும் அப்புறம் அதோடய வேகம் குறைஞ்சி சுத்தமாக தண்ணி வரது நின்று போய்டும் அதனால் முதல் வந்து போரை சுத்தம் பண்ணிக்கணும் ஒரு சில இடங்களில் கம்ப்ரஸர் வச்சு ரெண்டு முறை மூணு முறை ஊதுனாலே போதுமான அளவு இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன தான் கம்ப்ரஸர் வச்சு ஊதினாலும் ரொம்ப தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை கம்ப்ரஸர் வச்சு ஊதியாச்சு அப்பயும் நாலு மணி நேரம் ஊதின பிறகு செம்மண் காவி வந்துக்கிட்டே தான் இருந்தது அப்புறம் மீண்டும் வந்து ஜெனரேட்டரை வச்சு நம்ம பம்பை உள்ளே இறக்கி அதை கண்டினியூஸாக பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ச்சியாக பம்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பம்பிங் பண்ணாங்க அப்போ க்ளீனானோன்னு தண்ணி நல்லா வெள்ளையாக சுத்தமாக வந்த பிறகு சோலார் பம்பு போட்டோடனே அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சோலார் பம்பு அடிக்கல போட்டிருக்கோம் எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்